ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விக்னேஷ் இவி பேசுகிறேன். ஓகே, நான் இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பேச போகிறேன்னா, மதுராஸ்பட்டினம்ங்கிற ஒரு தமிழ் படத்தில் அறிமுகமாகி நல்ல ஃபேமஸ் ஆகி தமிழ் சினிமாவில் ஒரு சூப்பர் ஆக்டிங் பண்ணுமா தனியாக்குன்னு ஒரு இடத்த பிடிச்ச எம்வி ஜேசனை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எம்வி ஜேசன் தனக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் நடிக்கிறத விட்டுட்டாங்க. தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் எந்த சினிமாலையும் நடிக்கிறத விட்டுட்டாங்க. அவங்க ஃபேன்ஸுக்கு இடையே ரொம்ப சோகமாக இருந்தது. அதை நிறைவேற்றமாக சோசியல் மீடியாவில் அப்டேட் பண்ணிட்டு வராங்க. எம்வி ஜேசன் குறுகிய தமிழ் படங்களை மட்டும் நடித்து முன்னணி நடிகர்களுடன் போட்டி போகிற அளவுக்கு தனக்குன்னு ஒரு அதிகாரத்தை பிடிச்சிக்கிட்டாங்க. இவங்க தமிழ் சினிமாவில் மதுராசப்பட்டினம்ங்கிற ஒரு படத்து மூலமாக அறிமுகமாகி இப்போ முன்னணி நடிகராகவும் இருக்கிறாங்க. இவங்க சினிமா விட்டு போயிருந்தாலும் சினிமா இவங்க இன்னும் விடலை. இவங்க எப்போ திருப்பி சினிமாவில் நடிக்க வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க. திரும்பி வந்தால் அவங்க ஃபேன்ஸ் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லிகிட்ருக்காங்க. எம்வி ஜேசன் திரும்பி வரணும் அப்படின்னு அவங்க ஃபேன்ஸ் ரொம்பவே வேண்டுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எம்வி ஜேசன் இப்போ தான் ரீசெண்டாக அவங்களுடைய குழந்தையோட மொதல் பர்த்டேவை செலிப்ரேஷன் பண்ணி அதை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாவில் பகிர்ந்துட்டு வந்தாங்க. அது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். மறுபடியும் அவங்க சினிமாவுக்கு வரணும் அப்படின்னு நிறைய டைரக்டர் மற்றும் அவங்க ஃபேன்ஸும் விரும்புகிறாங்க. எம்வி ஜேசன் திரும்பி சினிமாவில் நடிக்க அவங்க ஹஸ்பண்டு ஒத்துழைப்பு தரணும்னு அவங்க ஃபேன்ஸ் விரும்புகிறாங்க. எம்வி ஜேசனோட ஹஸ்பண்ட் அதுக்கு அனுமதி கொடுத்தா தமிழ் சினிமாவில் மறுபடியும் அவங்க கால் பதிப்பாங்க. எம்வி ஜேசன் சின்ன ஒரு திரைப்படம் மூலமாக அறிமுகமாக இருந்தாலும் எம்வி ஜேசன் தன்னுடைய நடிப்பை திறமையாகவே வெளிப்படுத்தி முன்னணி நடிகர்களுடன் போட்டி போடுற அளவுக்கு ரொம்பவே அதிகமாகவும் சூப்பராகவும் நடிச்சிருந்தாங்க. அவங்களுடைய ஒவ்வொரு சீன்லேயும் நேச்சுரலாகவும் ரியலாகவும் நடிச்சிருந்தாங்க. இப்படிப்பட்ட இந்த நடிகை தமிழ் சினிமா விட்டு போனது நம்ம எல்லாருக்கும் வருத்தமாக தான் இருக்குது. இவங்க திரும்பி வரணும் அப்படின்னு அவங்க ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவும் எங்குதுன்னு சொல்லலாம். எம்வி ஜேசன் மீண்டும் தமிழ் சினிமாவில் அறிமுகமான தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களாக இருக்கும் ஹீரோயின்களுக்கு போட்டி போடுற அளவுக்கு திறமை கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் இதுமாரி அப்டேட் பார்க்கணுன்னு விரும்புறீங்கன்னா நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பார்க்க முடியும்.